கன்னிராசி நேயர்களே, நிறைய சிரமத்தை பார்த்தங்காட்டி இந்த சிரமம் எல்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்பப்போ கஷ்டப்படுவேள் மனசு, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மாறிடுவேள். இதை விட பெருசாக நான் பார்த்தாச்சு. இது என்ன பெரிய விஷயமா? அந்த ஒரு சினிமாவில் சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு அப்புறம் பழகிரும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கஷ்டங்கள் பழகிடுது, பழகினாங்காட்டி அது பெருசாக தெரியறதில்ல. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை சற்று கவனமாக பார்த்துக்கும். சில நேரங்கள் சாதாரண நம்ம ஒரு செடி வச்சுன்னு இருப்போம், அந்த செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றுருப்போம், அது பட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவோம், அபசகுணமாக நினைப்போம், ஐயோ இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுதுங்கிற விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. கவலைப்பட வேண்டாம். அப்பப்போ மனசில் அது காண்பிச்சு கொடுக்கறது தான், இது சரியில்லை, இது சரியை காமிச்சு கொடுக்கறது தான். இருந்தாலும் அதுவே ரொம்ப மனசில் போட்டு வருத்தப்பட்டவும் கூடாது. அந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கு வருத்தப்படலாம், சின்ன விஷயத்துக்கு வருத்தத்தை படுறது தேவையில்லாது. ஆக உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடையும், யார்கிட்ட சொல்லாமல் அந்த காரியத்தை பண்ணலாம் ஜெயிக்குவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு.